மீனராசி அன்பர்களே இது பன்னெண்டாவது ராசி நல்லா தெரிஞ்சுக்குங்க அதே நேரத்தில் மீனராசியோட முடிச்சு ராகுகேது பேச்சை முடித்தோன்னா உங்களை விட்டு நான் பிரிஞ்சு போயிடுவேன்னு நினைக்காதீங்க மாதா மாதம் பலன்களாக பன்னிரெண்டு ஆசிக்கு வருவேன் அந்த மாதப்பலனும் உங்களுக்கு நல்லது கெட்டதை கலந்து கொடுப்பேன் ஒரு அவியலாக கொடுப்பேன் வெறும் வெண்டிக்காய் பச்சடியாக கொடுத்தா புளிச்சு போகும் வெறும் கேரட்டை மட்டும் போட்டோம்னா பொரியல் பிடிக்காது அதில் முட்டைக்கோஸ் போட்டு கொடுக்குற மாதிரி கொடுப்பேன் ஆக அந்தஸ்து மிக்க வாழ்வை மீனராசிக்காரர்கள் பெறணும்னு ஆசைப்பட்றாங்க ஆனால் கன்னிராசிக்கு என்ன பலனோ அதே பலன்தான் மீன ராசிக்கு காரணம் என்ன நான்கிலே ராகு ராசிக்கு நாலாம் இடத்துல ராகு வர்றார் இவ்வளோ நாள் அஞ்சில் ஒன்போதில் இருந்தார் அவருக்கு கணக்கில் இருந்தால் அஞ்சாம் இடமும் கேது ஒன்பதாம் இடமும் இருந்தார் ஆனால் கேது பதினொன்றில் உட்கார்ந்து அமர்ந்து சொன்னதுனால சனி பத்தாம் இடத்துல இருந்தார் எத்தனை துன்பத்தை அவங்க அனுபவிக்கிறாங்க ஒன்பதில் கேது ஐந்தாம் இடத்திலே ராகு புத்திர பாக்கியத்துக்கு வைத்திய செலவு ஒன்பதாம் இடத்தில் கேது தந்தைக்கு வைத்திய செலவு அல்லது தனக்கே வைத்திய செலவு திடீர்னு எதிர்பாராதமாக கையை ஸ்டோக் வாங்கிடும் ஆஸ்பத்திரியில் போகும்போது ரெண்டு மூணு லட்ச ரூபா செலவழித்து அந்த ஸ்ட்ரோக்கை நிப்பாட்டு அந்த கையில் கம்பு கொடுத்து அல்லது ரெண்டு அப்படியே தட்டி தட்டி போகிற மாதிரி ஒரு கம்பியை கொடுத்து நடக்க விட்டுருவேன் அதே சனி வேற பத்தில் உக்காந்துட்டான் இப்போ பத்தில் தான் கேது வரப்போகிறார் உடல்நிலையில் தேறி எந்திரிச்சு வரலாம் என்று நினைக்கிற போது குரு பகவான் ஒருத்தர் மட்டும்தான் ராசியை பார்க்குறார் ஆக ஆஸ்பத்திரியில் பெட்டில் போட மாட்டார் வீட்டுக்குள்ளேயே வைத்திய செலவு வரும் அந்த வைத்திய செலவை கண்காணித்து செய்யுங்க என்ன வரப்போகுது என்ன சாப்பிட்றோம் எதை சாப்பிடலாம் எதை சாப்பிடக்கூடாதுன்னு எண்ணி வாழ்ந்து சாப்பிடணும் கண்டது கழுதையை மேஞ்சிடக்கூடாது குணமாகிக்கிட்டு வரும்போது ஊரில் கசில் பஸ்ஸில் போகிறேன் காரில் போகிறேன்னு போனால் காலை மேற்கொண்டு ஒடிச்சிடும் வர்ற இடம் வந்து பத்தாம் இடத்து சனியும் பத்தாம் இடத்து கேதுவும் நான்காம் இடத்து ராகும் தன்னை பாதிக்கும் தந்தையை பாதிக்கும் தன்னை பாதிக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களை பாதிக்கும் அப்போ உங்களுக்கு நன்மை யார் ராசிக்குரிய கிரகம் பத்துக்குரிய கிரகமான குரு ஒன்பதில் இவரும் சமயங்களில் இப்போ அதிச்சாரம் வரப்போகிறாரு அப்போ டக்குன்னு ஆற்றில் வந்து இருப்பு வந்துடும் ஒரு படம் பாண்டவர் பூமின்னு ஒரு படம் அதில் வினு சக்கரவர்த்தி அப்படி இழுக்கும் அப்படி இழுத்துட்டு இருந்தால் வீட்டில் நல்லாயிருக்குமா நல்லா இருக்காது அப்போ உடம்புக்கு ஏற்ற மாதிரி உணவு வகைகளை தேர்ந்தெடுக்கணும் மீனராட்சிக்கு எச்சரிக்கை கொடுக்கறதுனால தான் இதை விளக்கம் சொல்லிட்டுருக்கேன் மகனுக்கு அதிக செலவை தராமல் பெரியவர்கள் மீனராட்சிக்காரர்கள் இருக்கணும் அதே நேரம் சிறுவனாக இருக்கக்கூடிய இருபத்தஞ்சு வயது முதல் ஐம்பது வயதில் இருக்கிறேன் சிங்கப்பூர் போ மலேசியா போ துபாய் போ மஸ்கட் போ சுவிட்சர்லாந்து போ வெனிசுலா போ அமெரிக்கா போ லண்டன் போ அங்கே போய் சம்பாதி அள்ளி கொண்டுடுவா காசை இளைய வயதினருக்கு மட்டுமே தொழில் ரகசியங்களை கொடுத்து வருமான பெருக்கத்தை தருவார் வயிறோதிகர்கள் பூரா ஆஸ்பத்திரியில் கிடப்பாங்க ஜாக்கிரதை சொல்கிறேன்னு தப்பாக எடுக்கக்கூடாது கரெக்டாக பேசுவேன் கருமாரி அருள் பெற்றவர் கரெக்டாக பேசுவேன் நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு போய் கீழே விழுந்துருவீங்க அப்போ பார்த்தா மொட்டி ஏற்கனவே உடஞ்ச மொட்டி கூட மட்டும் கால் உடஞ்சோம் ஜாக்கிரதை அசால்ட்டாக இருக்கக்கூடாது தெம்பும் தைரியம் வேணும் அது எத்தனை வயசில் வேணும் எண்பது இல்லையா நோ கரெக்டாக இருங்க கரெக்டாக வாழுங்க மேலும் நீங்கள் நன்மை அடைவதற்கு குரு ஒன்பதில் இருக்க உணவு நல்லா தருவார் நல்ல உணவாக கொடுப்பாரு நல்லா சாப்பிடுங்க நல்லா வாழுங்க வீட்டுக்கு பக்கத்தையே ஒரு கிலோமீட்டருக்குள்ளே போய்க்கோங்க நீங்கள் எங்கே விழுந்து எழுந்திரிக்கின்னு வீட்டுக்காரங்களுக்கு தெரியணுமில்ல நீங்கள் பாட்டுக்கு எங்கேயோ போய் விழுந்தா கையில் அட்டையை வச்சுருங்க உங்களுடைய அட்டை ஆதார் அட்டையை பையில் வச்சுக்கிட்டு போங்க எங்கேனா விழுந்தேன் அவன் ஆட்டோவில் போட்டு கூட்டி வரணும் கையில் இப்போ நூறுரூவா வச்சிருக்கேன் ஆட்டோக்கு அவனாக தூக்கி போட்டு வருவேன் அப்போ நம்ம வயதிலாக இருக்கிறப்போ ஆதார் அட்டையை வச்சுக்கணும் வாக்காளர் அட்டையை வச்சுக்கிட்டு நூறுரூவா கையில் வச்சுட்டு போகணும் நூறுரூவா இல்லாமல் வெளியே போகாதீங்க ரொம்ப லாங்காக போனால் நூறுரூவா வேணும் ஐயோ ஒரு பெரியவர் விழுந்து கிடக்காருன்னு தூக்கிட்டு பையன் பார்த்தா ஆமாம் விரும்பை அப்படின்னு வெட்டிட்டு போயிடுவேன் ஆதார் அட்டையை நூறுரூவா இருந்தால் உங்கள் வீட்டில் போனால் தான் ஆட்டோவில் போனால் இறக்கி விட்டுட்டு போயிருவேன் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க இளையவர்களுக்கு அப்படி இல்லை நல்ல சம்பாத்தியம் நல்ல வருமானம் வீடு கட்டுவார்கள் கார் வாங்குவார்கள் வய நல்ல முறையில் வாழ்வார்கள் அவர்கள் தந்தையை நன்றாக பார்த்துருவேன் மகனும் மீனமாக இருந்து பையன் அம்மாவை மீனமாக இருந்தால் பையன் அப்பாவை பார்த்துக்குவேன் ஆக மொத்தத்தில் தெளிவான வாழ்க்கையை உங்களுக்கு தருகின்ற அந்த கிரகங்களை நீங்கள் மதியுங்கள் சனிக்குரிய காயத்திரியும் கேதுவுக்குரிய காயத்திரியும் ராகுக்குரிய காயத்திரியும் கண்டிப்பாக சொல்லணும் அப்போ தான் நீங்கள் தப்ப முடியும் அந்த காயம் மகாவீரியம் சந்திராதித்ய விமர்தனம் ஷிமிகா கற்ப சம்பதம் தமிழாகும் பிரணமாமி பலாசபுஷ்ப சங்காசம் தாரகா கிரகமஸ்தகம் ரௌத்ரம் ரௌத்ராத்மகம் கோரம் தம் கேது பிரணமியகன் அதே நேரத்தில் சனிக்குரிய காயத்ரி நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்கரசம் சாயா மாத்தாண்ட சம்பூதம் தம்னமாமி பிரகஸ்பதி தேவனா நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாகிரசம் சாயா மாத்தாண்ட சம்பூதம் தம்னமாமி சனீஸ்வரம் தேவனாஞ்ச ரிஷினாஞ்ச குருங்காஞ்சன காஞ்சன சன்னிபம் புக்திபூதம் திருலோகேசம் தம்னமாமி பிரகஸ்பதி இந்த நாலு காயத்திரியை கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும் சரியா அதே நேரத்தில் அடியன் பெயர் லயன் டாக்டர் பி பாலசுப்ரமணியன் எம்ஏ எம் ஏஎன்பி ரெண்டாவது நயன் டபுள் ஃபோர் த்ரீ செவன் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் எயிட் ஃபைவ் நேரடியாக பேசுவதற்கு இதே இன்னொரு நம்பர் இருக்குது அதை விட இந்த நம்பர் ஏர்டெல்ல விட ஏ செல் ஒன் நைன் டபுள் ஃபோர் த்ரீ செவன் அதில் கீழே வரும் இருந்தாலும் என் வாயால் உங்களுக்கு சொல்லுகிறேன் மீனராட்சிக்கு மட்டும்தான் நம்பர் வரும் அதனால் எல்லாருக்கும் போடுறது டிவியில் வந்துடும் அந்த அட்ரஸில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க வெற்றி உங்களுக்கே அந்த அதிர்ஷ்டம் எங்களுக்கு அந்த வாழ்த்துக்கள் எங்களுக்கு மயூரி தொலைக்காட்சி அடுத்தடுத்து உங்கள் பின்னணியிலே தொடர்ந்து உங்கள் வாழ்வை வளமைக்க பலன் அந்தந்த பலன் அடிக்கடி உங்களோடு சந்தித்த அளவலாக வந்து கொண்டிருக்கிறேன் வாழ்க வளமு உள்ளூர் செய்திகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்